ஸோ பாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக நம்ம இம்பார்ட்டன்ட் லெவல் என்னங்க தெரியும், நிஃப்டியில் வந்து இந்த 18,100 லெவல் தான் இம்பார்ட்டன்ட் லெவலாக கொடுத்துருந்தேன். ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டாரு. பட் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் இப்போ 18,100 லெவல் பிரேக் பண்ணிட்டு கீழே போயிட்டு இன்னைக்கு மினிமம் 18,000 ஆச்சும் டெஸ்ட் பண்ணிட்டு அதையும் பிரேக் பண்ணணும்னு நினச்சிருந்தோம். பட் மார்க்கெட் இன்னைக்கு அந்த மாதிரி நடக்கலை. ஸோ லாஸ்ட் 3 ட்ரேடிங் டேஸாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஹைலி வாலடைல் டேவாக இருக்குது. ஸோ எக்ஸ்பைர் எண்டிங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பெருசாக புல்லிஸ் ஆச்சு, அதை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா மார்னிங் செஷனில் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் அவரில் ஒரு புல்லிஸ் மூவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து கீழே கொண்டு வந்தாங்க. அப்படியே இன்னைக்கு மண்டே ஆப்போசிட்டாக மறுபடியும் மார்க்கெட்டை புல்லிஷாக மேலே கொண்டு போயிட்டாங்க. ஸோ லாஸ்ட் 3 டேஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரிவர்சபிளாக ஒரு நாள் அனொரு நாள் டவுன் அண்ட் தென் மறுபடியும் ஃபாலோ பண்ணி அப்பா இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து வாலடைலாக இருக்கு, நாட் ஜஸ்ட் இன்ட்ராடே பேசிஸ் பட் ஆல்சோ டெய்லி கடையில் கூட அது கிளியராக விசிபிள் ஆகுது. ஸோ மார்க்கெட் வாலடைலாக இருக்குது. ஸோ இந்த வாலடிலிட்டி என்ன கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா நிறையவே மார்க்கெட்டில் கன்ஃபியூஷன் கொண்டு வருது. ஸோ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் லாஸ்ட் வீக் சண்டேவும் பார்த்தோம், இந்த வீக்கும் பார்த்தோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டிசிஷன் மேக்கிங் பிளேஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த இடத்துல லாங் போகிறதுக்கு விருப்பம் இல்லை, அட் த சேம் டைம் நான் ஷார்ட் என்ட்ரா பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது சிக்னல் கிடைக்குமான்னு எதிர்பார்க்கலான்னு சொன்னேன். சேம் அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் தென் ஐடி செக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவுட் சைட் கேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அந்த கேண்டிலை கிட்டத்தட்ட பிரேக் பண்ண மாதிரி பிரேக் பண்ணிட்டாங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா இதுக்கு முன்னாடி அவுட் சைட் கேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனப்ப இந்த இடத்துக்கு மார்க்கெட் டிஃபிகல்ட்டாக எடுத்துட்டு அந்த அவுட் சைட் கேண்டில் பேட்டர்னோட ஹையை டெஸ்ட் பண்ணது கிடையாது. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் அவுட் சைட் கேண்டில் மார்க்கெட் எந்த இடத்துக்கு டிராஸ்டிக்காக கீழே விழுந்துருக்குன்னு பாருங்கள். அட் த சேம் டைம் இதுவும் ஒரு அவுட் சைட் கேண்டில் பேட்டர்ன் அண்ட் தென் மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே விழுந்துருக்குன்னு பாருங்கள். சேம் இங்கே ஒரு அவுட் சைட் கேண்டில் பேட்டர்ன், அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் கீழே விழுந்துட்டு தான் மேலே புஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டாப் லெவலில் எங்கெல்லாம் அவுட் சைட் கேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சோ ஸோ இங்கே கூட அவுட் சைட் கேண்டில் பேட்டர்ன். ஸோ இந்த கேண்டிலுக்கு சைஸுக்கே வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது தான் மார்க்கெட் மேலே பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ ஈவன் இங்கே அவுட் சைட் கேண்டில் பேட்டர்ன் தான் டாப் லெவலில். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நல்லாவே கீழே இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அவுட் சைட் கேண்டில் பேட்டர்னு ஃபெயிலியர் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. பட் இன்னைக்கு ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அவுட் சைட் கேண்டில் பேட்டர்னில் அந்த அவுட் சைட் கேண்டில் பேட்டர்னோட ஐய மற்ற எந்த கேண்டிலும் உடனே நெக்ஸ்ட் டே ஃபாலோ பண்ணி வந்து டெஸ்ட் பண்ணதில்ல. பட் டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடேயோட டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஃபியூச்சர்ஸ் ரொம்பவே அதிகமாக வந்து ஷார்ட் சைட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அது மார்க்கெட்டில் இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகவே இல்லை. ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகல, எதை மீன் பண்ணி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒருவேளை மார்க்கெட் ஃப்ளாட்டாகவோ அப்படி இல்லை கொஞ்சம் கேப் டவுனோ ஓப்பன் ஆயிருந்தால் கூட அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க, அதனால மார்க்கெட் மேலே புஷ் ஆச்சுன்னு சொல்லலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு 1 hour தான் மார்க்கெட் மேலே போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க் டீடைல் பார்த்தீங்கன்னா தெரியும், போயிட்டு அப்படியே கன்யூஸாக சைடேஸில் போயிட்டாரு. ஸோ அவங்க எடுத்து வச்சிருந்த அந்த ஷார்ட் சைடை அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தா ஓகே மார்க்கெட் மேலே போயிருக்கும் பாஸ்டல் பீஸாக சொல்லலாம். ஸோ அவங்க ப்ராஃபிட் புக் பண்ண மாதிரி தெரியல. அட் த சேம் டைம் மார்க்கெட்டை கீழே ஒரு லெக்கு கீழே சடனாக விழுக வச்சுட்டு அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு கூட மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக மேலே கொண்டு போயிருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு சினாரியுமே நடக்கலை. ஃபஸ்ட் ஹாஃப் அன் அவர் 1 hourல மார்க்கெட் மூவ் அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட் டேவே சைடேஸில் போயிருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கோட டேட்டா ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்க போகுது. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர் ஸ்டில் அவங்க எடுத்துருந்த அந்த ஷார்ட்டை ஹோல்ட் பண்ணுறாங்களா இல்லையா பார்க்கலாம். அப்படி இல்லை லாஸை புக் பண்ணிவிட்டு பொசிஷனை லாங் சைடில் சேஞ்ச் பண்ணிடுறாங்களாங்கிறத பார்த்தோம்னா அப்கமிங் டேஸில் மார்க்கெட்டுக்கான வியூ என்னங்கிறது கிளியராக தெரிஞ்சிடும். அட் த சேம் டைம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபின் எக்ஸ்பைரி. ஸோ லாஸ்ட் 4 weeksாக ஃபின் எக்ஸ்பைரி அன்னைக்கு மார்க்கெட் சைடேஸாக தான் போயிருக்கு. ஸோ அதனால் இந்த மூவ்மெண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஃபாரின் சிச்சுவேஷன் என்ன சைடில் இருக்காங்கன்னு பார்த்துட்டு நாளைக்கு ஃபின் நிஃப்டியில் ஒரு ஹீரோ ஆர் ஜீரோ கார்டு எடுக்கிறது நல்ல ஒரு பெட்டர் ஐடியாவாக இருக்கும். அதாவது ஃபாரின் சிச்சுவேஷனில் ஃபாலோ பண்ணி எடுக்கலாம். பிகாஸ் ஃபாரின் சிச்சுவேஷன் 92% அவங்க தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, மீதி இருக்கிற 8% மட்டும்தான் நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் ப்ராஃபிட் பண்ணுறது. ஸோ அதனால் 100% எஃப்ஐ ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி 8%க்கான நாட்கள் வரதான் செய்யும். ஸோ அதை நம்மளால் தவிர்க்க முடியாது. பட் என்ன இருந்தாலும் நம்ம நம்மளுடைய பேட்டர்ன் படி ஃபாரின்ஸில் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் நம்ம இன்னைக்கு நைட்டோடைய டேட்டா கண்டிப்பாக தேவைப்படுது. டேட்டா வச்சு தான் வந்து அப்கமிங் டேஸில் மார்க்கெட் எப்படி இருக்கு போகணும்னு சொல்ல முடியும். பட் என்ன இருந்தாலும் மார்க்கெட் லாஸ்ட் 3 days பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் ரொம்பவே வாலடைலாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மற்றொன்று சந்திப்போம். மகிழ்ச்சி.